பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டி எனக்கு வேணும். பாட்டி சீக்கிரம் வந்துருவாங்கடா, நீ அழாத சரியா? இல்ல பாட்டி எனக்கு வேணும். பாட்டி என்ன விட்டு போயிட்டாங்கல்ல, என் கூட இல்லல்ல. அவங்க பாட்டிக்கு என்ன விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்கல்ல. சரிம்மா, பாட்டி வந்துருவாங்க, நீ அழாதமா. நீ தானே போ போன்னு சொன்ன, இப்ப அழற? இல்லத்த, பாட்டி போகும்போது அழுதா போக மாட்டாங்கல்ல, மனசு கஷ்டமா இருக்கும்ல. அவங்க போறப்ப கஷ்டப்படுத்தி அனுப்ப கூடாதுல, அதனாலதான் நீ கிளம்பி கிளம்புன்னு சொன்ன. அவங்க சீப்போன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அழுதுக்கலான்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு என் அழுகை அடக்கி வச்சிருந்தே தெரியுமா? ஆனா இப்ப முடியல, எனக்கு அழுக அழுகையா வருது. பாட்டி எப்போ வருவாங்க? பாட்டி சீக்கிரமா வந்துருவாங்க, அழாதடா. இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு நீ அவங்கள போன்னு துரத்தி விட்டியே, அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? பாட்டி கிட்ட நான் போகாதீங்கன்னு சொன்னா அவங்க போக மாட்டாங்க. பாட்டி எங்கேயும் போகவே இல்லையா? இப்பதான் கோயிலுக்கு போறேன்னு வெளியே போறாங்க. அதான் நான் போகும்போது அழுகல, இப்ப அழுகைய அடக்க முடியல. எனக்கு பாட்டி வேணும். என்ன பாட்டி விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, என் கூட இல்லல. அவங்க பாட்டிக்கு என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. சரிம்மா, சீக்கிரமா வந்துருவாங்க, அழாதம்மா. என் குட்டி கொழுக்கட்ட, சொல்றத கேளு தமிழ். என்னம்மா இது, குட்டி கொழுக்கட்ட? பாட்டி என் பேத்துக்கு என் மேல எம்புட்டு பாசம், எம்புட்டு பாசம். கழுத கழுத குட்டி கொழுக்கட்ட, நான் உன்னை விட்டுட்டு எங்கிட்டும் போக மாட்டேத்தா. வந்துருவேன், சீக்கிரமாவே வந்துருவேன். நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் என் கண்ணால பாத்துட்டாத்தா. எனக்கு இது போதும், இது போதும், நான் சீக்கிரமா வந்துடுவேன். ஐயோ, நீ ஒன்னும் அழுகல, சும்மா கண்ணுல தண்ணி ஒழுகுது, அவ்வளவுதான். நான் சும்மா போனேனா உன்னை மறந்துட்டேன். அத குடுத்துட்டு அத வாங்கிட்டு போலாண்டு வந்தேன். எதை மறந்துட்டேன்? எதை வாங்கலான்னு வந்த? அதுவா, இதுதான். இப்ப நீ குடுத்தா இப்ப பாப்பா அழக்கூடாது, சீக்கிரமா பாட்டி வந்துருவேன். என்ன, எப்ப வருவே? எம்புட்டு சீக்கிரமோ அம்புட்டு சீக்கிரம் வந்துருவேன். சரியா? சரி, போயிட்டு அத சிரிச்சுக்கிட்டே சொல்லு. சரி, போயிட்டு வா. போலாம், வர. நீ உள்ள போய் சேர வரைக்கும் நாங்க இங்கே இருப்போம், நீ தைரியமா போ. எனக்கு என்னடி தைரியத்துக்கு குறைச்சலு? நானு கலெக்டரோட அப்பத்தா, நான் சொல்லிதான் நீ வளர்ந்த, ஞாபகம் வச்சுக்கோ. சரி சரி, உன் சுய புராணத்தை பாருத நிறுத்திட்டு உள்ள போய் என்ன பண்றதுன்னு பாரு. உள்ள போறப்ப இப்படி எல்லாம் பேசுன, நான் போக மாட்டேன், பாத்துக்கோ. சாரி அப்பத்தா, நீ உள்ள போ, எதா இருந்தாலும் தைரியமா இரு, நாங்க பாத்துக்கிறோம். அதென்ன எனக்கு நீ சொல்ற? ஷோ, எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிறதுக்காக சொல்லிக்கிறேன்டே வச்சுக்கோ. ஏன் அப்படி வேணும்னா சொல்லு, எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது, தெரியும்ல. சேகர், நீங்க சொன்ன ஆள எங்க? இப்ப வந்துருவான் சார்.
சார் வந்துட்டான் சார், அந்த ஆட்டோக்காரன் தான் சார். சார் இவன் தான் சார். அவன் இங்க பாரு, கரெக்டா பேசிட்டு வரணும். எந்த சந்தேகமும் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் நாம மாட்டிப்போம். ஏற்கனவே போன சுப்பிரமணி சார ஈஸியா தூக்கி வெளியில போட்டுட்டானுங்க, அதனால ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். நான் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் சார், எத்தனை டிராமால நடிச்சிருக்கேன். நான் ஸ்டேஜ் ஏறினாலே விசில் பறக்கும் சார். இங்க பாருப்பா, இது அந்த மாதிரி சீன்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது நான் மாசா பண்ணா விசில் அடிப்பாங்க, இதுவே நான் எமோஷனலா பண்ணா கண்ணீர் கொட்டிடும் சார். எனக்கு எப்ப என்ன பண்ணணும்னு தெரியும். என்னோட குரு என்ன நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காரு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சார். நீங்க கவலையே படாதீங்க சார். இத பாருங்க, இந்த நாடகம் இதெல்லாம் கொஞ்சம் மறந்துருங்க. நேரா போய் அவங்களை விட்டுட்டு ஒரு ஆட்டோக்காரங்க எவ்வளவு பேசுவாங்களோ அவ்வளவு மட்டும் பேசுங்க. அதுக்கு மேல அனாவசியமா நீங்களே பேசி எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு காட்டி கொடுத்துறாதீங்க. இல்ல மேடம், நான் கரெக்டா பண்ணிருவேன் மேடம். சும்மா சொன்னா அடுத்தடுத்து சான்ஸ் கொடுப்பாருன்னு அப்படி சொன்ன மேடம். சரி அதெல்லாம் விட்டுருங்க, இது ரொம்ப சீரியஸான விஷயம், விளையாட்டா இருக்க கூடாது. இல்ல மேடம், இல்ல மேடம், நான் சீரியஸா இருக்கேன் மேடம். அப்பதா பத்திரம், அப்பதா நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா இரு, எதா இருந்தாலும் உனக்கு உடனுக்கு உடனே அப்டேட் பண்ற. வாப்பா நாம போலாம். இவ அப்படித்தான் சும்மா சும்மா சோகமா பாத்துக்கிட்டே நிப்பா. நீ வாப்பா, நீ வாப்பா. சரி சரி வா, வா வாங்கம்மா. இதுதான் ஆசிரமமா? ஆமா பாட்டி. அப்போ ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஐயோ பாட்டி, பாட்டி என்னாச்சு? யோ நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ இப்ப வந்து என்னாச்சு நொன்னாச்சுன்னு தொண தொண தொணன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் போய் என் பேச்சு நம்புது பாரு.